வியர் ஹெல்மெட் அண்ட் ரைட் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். என்னடா இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, விளையாட முடியாது போல. டேய் மச்சி, போன டைம் மழை வந்துருச்சு, எல்லாரும் பேட்டிங் அடிச்சிக்கிங்க, நான் மட்டும்தான் பேட்டிங் பிடிக்கல. இந்த டைம் நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவேன் சொல்லிட்டேன். அது எப்படி ரஞ்சித்து, நானும் தான் விளையாடல போன டைம். நானும் தான் விளையாடல. ஸோ இவங்களை வச்சுட்டு, டேய் 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 டேய், போதும் 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 போதும், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம எப்போ போல ஷார்ட் குத்ரீச்சே போட்டுக்கலாம். ஓகே, நானும் போட மாட்டேன். என் பேர் தானே இது, நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். என்னடா பிரவீனே, நம்மளாம் அப்படியே பழகியிருக்கோம். போங்கடா, எப்போ பார்த்தாலும் இது ஒன்று சொல்லிடுறீங்கடா. இது உன் பேட் இல்லை பிரவீனே, நம்ம பேட்டு. சரி வா போவோம். மச்சி எங்கடா ஸ்டெம்ப்பு? அதான் நம்ம கல் இருக்கே, அதே எடுத்து வை போதும். டே ரஞ்சித்து, சொல்கிறா அதி, அந்த ஸ்டெம்ப்பு மட்டும் எடுத்து வைடா. என்னடா ஷார்ட் புத்ரிச் போடலாமா? போடலாமா? டே செல்வா வா, ஷார்ட் புத்ரிச் போடலாம். கொஞ்சம் தள்ளிக்கடா. ஆ ஆ போடலாம். டே பிரவீனே வாடா, ஃபஸ்ட் பேட்டிங் தந்தால் தான்டா வருவேன், இல்லைனா வீட்டுக்கு கிளம்புறேன், போங்கடா. ஃபஸ்ட் பேட்டிங் தான் நான் பிடிச்சிட்டு போகிறேன், விடுங்கடா. பாத்தியா, இதுக்கெலாம் லக்கு வேணும் மச்சி. டே ஆதி, எங்களுக்கும் கிடைக்கும்டா பேட்டிங். பார்க்கலாம், போடுங்க. போடு வாங்கடா, ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒப்புக்குச்சப்பா போடுறேன், யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். என்னடா ரஞ்சித்து, இப்போவாது பார்க்கலாம் உனக்கு லக் இருக்கா இல்லையான்னு. ஒப்பு சப்பா ஊருகா மாட்டேன், என்ன மாதிரி போட்டவங்க விட்டு. எஸ் சார், வாங்க சார், வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிங்க. அப்பா அடி, எப்படியோ ஃபஸ்ட் பேட்டிங் வாங்கியாச்சு, நம்ம தான் இன்றைக்கி விளையாடுறோம், ஃபுல்லாக விளையாடுறோம், பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணிப்போம், லெஃப்ட் ரைட். ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணிப்போம், க்ரீஸ் செக் பண்ணிப்போம். ஓகே ஓகே ஓகே, நம்ம தான் விளையாடுறோம் இன்றைக்கி ஃபுல்லாக. ஓகே, ம் போடுறோம். மச்சி டே மச்சி, பாரு ஃபஸ்ட் பாலே அவுட் ஆக போகிறான். ஏண்டா விளையாடட்டும்டா. ரூல்ஸ் என்ன செல்வா? ஆமாண்டா, ரூல்ஸ் என்னடா ஆதித்யா? எப்போ போல தான், மூணு பால் பின்னாடி தொடர்ந்து போனால் அவுட்டு. ஆஃப் சைடு இருக்குல்ல, ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா ரன்னு, முக்கியமாக ஒன் பிச் கேட்ச் பிடிச்சாலே அவுட்டு. ஓகேவா? ஓகேடா. கமான் பாய்ஸ், கமான் பாய்ஸ். ம், போடுறான். டே ராசு, கொஞ்சம் முன்னாடி வா. ஆ போதும். ஃபஸ்ட் பால் அவுட்டே. சூப்பரா சூப்பரா.
என்னடா இவன் இவன் பாட்டுக்கு பேட்டை வச்சுட்டு போயிட்டு இருக்கான். சரி கூப்பிடு. டேய் பிரவீனு வாடா. டேய் அம்மா கூப்பிடுறாங்கடா, நீங்கள் விளையாடுங்கடா, நான் டேய் முடிஞ்சிடும் சீக்கிரம் வா. வந்துடுறேன் வந்துடுறேன். அவன் பாடுறான், இவன் பாட்டுக்கு போயிட்டு. பரவாயில்ல, அவன் பேட் நம்மகிட்ட தானே இருக்கு. ஆடு ஆடு. கமான் பாய்ஸ், கமான் பாய்ஸ். என்னாச்சுடா, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? பால் போடவா? ஒன்றும் இல்லைடா, பால் போடு. பாரா, நெக்ஸ்ட் நீதாப்பா பேட்டிங்கு. இந்தா பால கொடு. ஃபர்ஸ்ட் பால். டேய் வைடா. டேய் இது உனக்கு வைடாடா? டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. போற டே 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 டே, என்னடா பால் போடுறீங்க? இதெல்லாம் பாலா? கரெக்டாக போடுங்கடா. ஆமாம், இதே எங்கள் ஊரில் கரெக்ட் பால். டே இதெல்லாம் நியாயமே இல்லைடா. அப்போ சார் சொன்னது மட்டும் நியாயமா? இதெல்லாம் இருக்கிறது தான், போடு போடு. டேய் மெதுவாடுறா. தேர்ட் பால். ஏ என்னடா பேட் இது? பேட்டே சரியில்லை. இல்லைனா இல்லைனா செஞ்சுரி அடிச்சிருப்பியோ. பாடா, அவன் ஃபஸ்ட் பால்லே அவுட் ஆகிட்டு ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருக்கான். பருவியா வாடா. போங்கடா. எப்படி வந்துச்சு? சூப்பரா. ஏண்டா பேட் எது ஸ்டெம்ப் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதாவது தெரியுது? லைட்டா டேய் எனக்கு பால் போட்டுட்ருங்கடா, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி எனக்கு பேட்டிங் கிடச்ச மாதிரி தான். நான் என்ன பண்ணுவேன், நாங்களும் உனக்கு பேட்டிங் கிடைக்கும்னு பார்க்குறோம், முடிய மாட்டேங்குதே. ஆ மழை வேறு வர மாதிரி இருக்குதுடா. சபாஷ், எப்படா ரஞ்சித்து, உனக்கு மட்டும் சரி? வாங்கடா போய் உட்காரலாம். என்னடா, சரி வாங்க போய் உட்காருவோம். டேய் அங்கே பாரு, பிரவீன் வந்துட்டான். கரெக்டாக மேட்ச் முடிக்கும் போது வந்துட்டான்டா பிரவீன். சரிடா உட்காந்துட்டுருங்க, நானும் பிரவீன் டச் போடுறோம். ஆ டேய் பிரவீன் பால் போடுறா. ஆ போடுறேன்டா. ஏன்டா ஆதி சோகமாகவே இருக்கான்? டேய் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் மேலே ஒரு பேஷன்டா, பட் சில ப்ராப்ளம்னால அவன் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கான். டேய் செல்வா, ரஞ்சித் இங்கே வாங்கடா. ஆ வரேன்டா ஆதி, வாடா. டேய் ஆதி. ஏன்டா உம்முனே இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, பாத்தியா கரெக்டாக மேட்ச் முடிஞ்சோன்னு வரேன். அவரு தெரிஞ்ச விஷயம் தானே எப்பவுமே. உம்முனே இருக்காதிங்கடா, ஹாப்பியாக இருங்கடா. அப்படியெல்லாம் இல்லைடா. டேய் ராசு இங்கே வா. ஆனால் கடைசி வரைக்கும் ரஞ்சித்துக்கு மட்டும் பேட்டிங்கே கிடைக்கல. ரஞ்சித்துக்கு தெரிஞ்சது தான், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சரிடா வீட்டுக்கு போகலாமா? ம், இன்னைக்கு மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்லடா ரஞ்சித் செல்வா. ஆமாம் மச்சான், இன்னைக்கு நாள் சூப்பராக போச்சு. இன்னைக்கு மறக்கவே முடியாதுடா. இனி என்ன, அடுத்த வீக்கெண்ட் தான் உங்களெல்லாம் பார்க்க முடியுமா?
டேய் மச்சான், எங்கடா இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன்டா, வந்துடுறேன். சரி, ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, வாடா சீக்கிரம். சரிடா, நான் வந்துடுறேன் வந்துடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துரு. சரி. வா. பிடிச்சதை நம்ம பண்ணணும்னா நம்ம டைம் நம்மக்கிட்ட இருக்கணும்.